வணக்கம் குஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம தூதுவளை சூப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம பொடிச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாக பொடிச்சாச்சு, தட்டிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயம் ஒரு 15 பல்லளவுக்கு நான் வந்து உரித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம அதிகமாக வதக்கக்கூடாது, மீடியமான அளவில் வதக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சாப்பிட்றப்ப கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகாயை உள்ள போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் வந்து ஒரு 4 பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். இப்போ தூதுவளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை எடுத்து வச்சிருக்கேன் நான், இலை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்குறப்ப அந்த இலைக்கு பின்னாடி இருக்கிற முள்ளுலாம் லைட்டாக சின்ன சின்ன முள் இருக்கும், அது வந்து நம்ம வதக்குறப்ப நல்லா வதங்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கலாம் உப்பு. ஒரு 3 இதழ் போல நான் வந்து மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து உள்ள பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து சும்மா ஒரு வாசனைக்காக, அடுத்து 4 புதினா இலை எடுத்துருக்கேன், இந்த 4 புதினாலையும் உள்ள போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து எல்லாம் நல்லா வதங்கி, இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். நமக்கு வந்து சூப்பு நல்ல தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு இவ்வளோ தண்ணி ஓகேன்னா போதும், இல்லை நமக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால இன்னொரு 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வந்து நம்ம அடுப்பு வச்சுக்கணும்.
மூடி எல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அப்படியே ஓபன்லயே வச்சி தீ வச்சா போதும். அப்படியே ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிரணும். இப்போ நல்ல கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தூதுவளை சூப் வந்து ரெடி ஆயிச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. Pocket.com.